Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கொண்ட கடலை சுண்டல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கறதை கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ணதும் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு. சுண்டல் செய்யறதுக்கு கொண்ட கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். தண்ணி வடிச்சு இந்த மாதிரி நல்லா ட்ரையா எடுத்துக்கோங்க. வெள்ளை கொண்ட கடலையை விட கருப்பு கொண்ட கடலை சத்து அதிகம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே கருப்பு கொண்ட கடலை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே இதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சி கலந்து விட்டுருவோம். அப்போ தான் சுண்டல் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். லெமன் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இப்படி சுண்டல் செஞ்சு சாப்பிட்றதுனால அறிவு வளர்ச்சி அதிகரிக்குங்க, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இதில் பொடியை நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், இதில் பச்சை மிளகாய் நான் ஒரு ஃப்ளேவருக்கு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன், காரத்துக்காக இல்லை. பொடியை நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, காரத்துக்காக தேவையான அளவு மிளகு சீரகத்தூள், கடைசியாக தேவையான அளவு இந்துப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இயற்கையான முறையில் கொண்ட கடலை சுண்டல் இப்படி செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம எப்பயுமே இளமையாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். கடைசியாக இதில் துருவிய இஞ்சி, கேரட், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இஞ்சி, கேரட் இதெல்லாமே எவ்வளோ சின்ன சின்னதாக உங்களால் துருவி எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதெல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேரட், தேங்காய், இஞ்சி இது எல்லாமே நல்லா எல்லாமே கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 5-7 நிமிஷம் ஆகட்டும், அப்போ தான் நம்ம கலந்து விட்டது எல்லாம் ஊறி வந்ததும் சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான கொண்ட கடலை சுண்டல் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இயற்கை உணவுக்கு மாறுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.